யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, மூணு வெள்ளாட்டத்திலேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவிக்கணும். நம்ம மனசு திருப்தி படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி ஃபஸ்ட்டு ஒரு டைம் கழுவிக்கலாம். நம்ம பாருங்க, ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். இந்த காது மடலெலாம் நல்லா அப்படியே பாருங்கள், இந்த அழுக்கெலாம் அப்படியே சுரண்டி எடுத்துடலாம். நம்ம கடையிலலாம் இவ்வளோ சுத்தமாக நமக்கு யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கடையில் போய் நீங்கள் தலைக்கறி வாங்கினீங்கன்னா இவ்வளோ சுத்தமெல்லாம் யாரும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறதுனால தான் இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம அலசுறப்பே பார்த்தீங்கன்னா, இந்த கறி வேற்ற தலைக்கறி பொறுத்த வரைக்கும் துண்டு எலும்பு நிறையா விழுவும். பாருங்கள், சல்லி சல்லியாக அப்படியே எலும்பாக இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட் டைம் நல்லா அலசுறப்பே இந்த எலும்புலாம் தனியாக எடுத்துடணும். இல்லைன்னா குழம்புல எந்த எலும்பாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன எலும்பு எவ்வளோ இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம ரெண்டாவது தேங்காய் அலசிக்கலாம். தலைக்கறி வந்து நல்லா கழுவி எடுத்தோமா அந்த தீஞ்ச ஸ்மெல்லாம் வராது, குழம்பும் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா கழுவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு ரொம்ப சூப்பராக வைக்க போகிறோங்க. வாங்க அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மசாலாலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. தாளிப்புக்கு வந்து கடுகு தான் போடுவோம். கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் தாளிப்புக்கு. இந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மல்லி கருவேப்பிலை நாலும் போட்டு நம்ம நல்லா அரைச்சாச்சு. அது தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கோம். தக்காளி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்மியாக தான் போடுவாங்க. தலைக்கறி இந்த மாதிரி மட்டன் குழம்பு கம்மியாக தான் போடுவோம். இது ஏன்னா வில்லேஜுங்கிறதுனால சின்னதாக ஒரு அஞ்சு தக்காளி மட்டும் எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள். இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள். இது மட்டன் குழம்பு வச்சாலும் இதே மிளகாத்தூள் தான் போடுவோம். சிக்கன் போட்டாலும் இதே மிளகாத்தூள் தான் வைப்போம். இது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், தனி மல்லித்தூள் தனியாக அரைச்சது. தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அரைச்ச பேஸ்ட்டு. இது கூட வந்து ரெண்டு லவங்கம் நாலு பட்டை வச்சு அரைச்சிருக்கோம். எண்ணெய் வந்து இந்த குழம்பு கம்மியாக ஊற்றிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குற அளவுக்கு எண்ணெய் தான் போதும். ஏன்னா தலைக்கறி ஆல்ரெடி அதில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் வந்து ஒரு 150 மில்லி ஊற்றிக்கலாம். போதும், எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தழை அரைச்ச பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தழை போட்ட பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கறி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெள்ளாட்டு தலை சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்குறப்பே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கிடுச்சு, மஞ்சத்தூள் போட்டு கறியை கொட்டி மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு பெரட்டி விடலாம்.
இப்ப கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்படியே கறி வந்து இந்த அனல்லையே ஒரு அரை வேக்காடு வேகணும், அப்பதான் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கறி அரை வேக்காடு வெந்துக்குச்சு, நம்ம வந்து இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டாச்சு, நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு நல்லா வேக விட்டு நம்ம மசாலா போட்டுக்குவோம். பாருங்க கறி அப்படி சுருண்டு வருது பாருங்க. இது மாதிரி விறகடுப்புல இந்த மாதிரி நம்ம செஞ்சோமா ரொம்ப சூப்பரா இருக்கும். கேஸ் ஸ்டவ்ல செய்யறதோட விறகடுப்புல செஞ்சோமா எல்லா சமையலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப வந்து நவீன காலத்துல எல்லாம் கேஸ் ஸ்டவ்க்கு மாறினதுனால விறகடுப்புங்கிறதே நம்ம நினைச்சு பார்க்க முடியாம போயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம விறகடுப்பில் செஞ்சால் டைம் அதிகமாகும், பாத்திரமாக கறி பிடிக்கும். இதுக்கு வந்து எல்லாம் செலவு போட்டுக்கிட்டே யாருமே வந்து இப்போ விறகடுப்பில் செய்கிறது கிடையாது. ஆனால் விறகடுப்பில் செஞ்சோமா டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டு. பாருங்க கறியெல்லாம் அப்படியே எலும்பு விட்டு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றியாச்சு, ஒரு நாலு கிண்டு கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். அடுத்து வந்து நம்ம தேங்காய் கடலை பேஸ்ட் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டோமா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். கறி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் கடலை பேஸ்ட் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டுடலாம். இது வந்து உரலில் கழுவுன தண்ணி, தேங்காயும் கல்லையும் ஆட்டுறப்ப கழுவுன தண்ணி, இது எதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்காய் கடலை பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மல்லித்தலை தூவி குழம்பு இறக்கிடலாம். சூப்பராக குழம்பு ரெடி தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. வாசனை அப்படியே ஊறிய தூக்குது, பார்க்குறப்பே சாப்பிடணும் போல தோணுது. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்.
பாருங்க கறியெலாம் அப்படியே சூப்பராக பூ மாதிரி வெந்துருச்சுங்க. நம்ம மொத்தமே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கால் மணி நேரம் தான் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு, டேஸ்ட்டு அப்படியே அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி தலைக்கறி பிடிக்கிறவங்களுக்கு தலைக்கறி தான் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வந்து இந்த ரெகுலர் மட்டன் வந்து சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.